Hi guys, this is Bharat here, faculty for strategic management, auditing, law and economics. So that's why I have told faculty for sale. We are now into a major discussion on RTP, revision test paper, September 2024 examinations for strategic management. For the students who already know about my classes or who have already taken classes, nama RTP class mode discuss pannitom. But still, for the people who wanted to do a last minute revision, I am doing it right now so that it should be helpful for you to cover. Strategic management, RTP la periya impact kudukkara questions, perusa illa, sila questions important a irukku. If you cover up the classes, automatically you should have completed the RTP. But for the quick revision, we will also sit for some 40-45 minutes to cover this. First, multiple choice questions. நம்ம 50 மார்க்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டன்ஸ் இருக்கும். அதுல 15 மார்க் இருக்கும். இதுல ஒரு கேஸ் பேஸ் குவெஸ்டின் கொடுத்துட்டு அண்ட் ஃப்ரம் தேர் தே வில் டேக் இட் ஃபார்வர்ட். கேஸை ஃபுல்லா படிச்சிடணும், ஏன்னா கேஸ்ல எல்லா கான்செப்ட்ஸோட கவரேஜும் இருக்கும். ஆனா என்ன குவெஸ்டின் ரிலேட்டடா கேட்கறான்ங்கிறத அந்த குவெஸ்டின் பார்க்கும்போது யூ வில் பி ஏபிள் டு கனெக்ட் இட் வித் தி கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், strategic management related ah ulla levels irukalam, network of relationships irukalam, michael portroda 5 forces irukalam, strategies irukalam, vision mission objectives goals irukalam, leadership irukalam, sbu irukalam, idu mari ella concepts related ah adhil irukum. Ana namakku enna theviyo adha mattum you will have to take it forward and then cover up. So, நம்ம படிக்கும் போதே அதுக்கான கான்செப்சுவல் கிளாரிட்டி நமக்கு வந்துடணும். அண்ட் தட்ஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ ஃபார் டுடே. ஓகே, நம்ம ஒரு கதைக்கு போகலாம். ஸோ வாட் தே ஆர் டெல்லிங் இன் எ மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டன், ஐ வில் கோ அண்ட் கலர் தி கீவேர்ட்ஸ் வென் எவர் தேர் இஸ் எ ரிக்யர்மெண்ட் ஃபார் தி கீவேர்ட். ஓகே, ஒன்ஸ் அப்பான் அ டைம், மேபி ஐல் மேக் இட் பிகர் ஆல்சோ. ஒன்ஸ் அப்பான் அ டைம், இன் தி லேண்ட் ஆஃப் சன் சாண்ட் அண்ட் வைப்ரண்ட் கல்ச்சர்ஸ், தேர் எக்ஸிஸ்டட் அ கம்பெனி நேம்ட் Museo Goa. இது பெரிய விஷயம் கிடையாது, நார்மலா சொல்லியிருக்காங்க. ஏ கம்பெனி தட் மேனேஜ் மியூசியம்ஸ் இன் த பியூட்டிஃபுல் ஸ்டேட் ஆஃப் கோவா, அதாவது நேச்சர் ஆஃப் பிசினஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. நோ இம்பாக்ட். இட் ஹேட் எ விஷன் டு செலிப்ரேட் ரிச் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் கோவா, பட் தேர் ஜேர்னி வாஸ் நாட் வித்தவுட் இட்ஸ் ஃபேர் ஷேர் ஆஃப் சேலஞ்சஸ். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கீவேர்டு வருது, விஷன். விஷன் இஸ் எ ரோட் மேப் ஆஃப் கம்பெனிஸ் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம ஒன் லைனர்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்போம். So before watching this video, if you have already got my classes, you should have seen the one-liners. கிட்டத்தட்ட 350 one-liner கொடுத்திருப்பேன். அதை கவர் பண்ணிட்டு இஃப் யூ சி இட் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி பீப்புள் ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட் அண்டர் சம் அதர் கிளாஸஸ் ஆர் எனி அதர் ரிவிஷன், யூ கேன் கோ டைரக்ட்லி டு திஸ். ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ், யூ வில் ஹவ் டு கோ அண்ட் டச் தி ஒன்-லைனர் அண்ட் தென் ஒன்லி கம் ஹியர். விஷன், நம்ம ரோட் மேப் ஆஃப் கம்பெனிஸ் ஃபியூச்சர்னு சொல்லிட்டோம். சரி, ஃபர்ஸ்ட் பேரால வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, It had a chosen location to build the first museum. The initial enthusiasm was met with an uproar from the local communities. They were concerned the impact of the way of life and tradition. அதாவது அவங்க மியூசியம் கிரியேட் பண்ணறதுனால மற்ற பொதுமக்களுக்கு இம்பாக்ட் இருக்கு, நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தே ஆர் டெல்லிங் யூ எ ஸ்டோரி. ஸோ பீஸ்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. டு அட்ரஸ் திஸ் சேலஞ்ச், Museo Goa அப்ளைட் வாட் மேட்ரிக்ஸ் மெண்டலோ மேட்ரிக்ஸ். அடுத்த கீவேர்ட் சி, நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங் மாதிரி படிக்கணும். நியூஸ் பேப்பர்ல நம்ம எப்படி படிப்போம், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணுமே தவிர, வி ஆர் நாட் கோயிங் டு மக் அப் ஆர் வி ஆர் நாட் கோயிங் டு பை ஹார்ட் எவ்ரி திங். ஸோ அது மாதிரி வெறும் கீவேர்ட்ஸ் மட்டும் நான் அண்டர்லைன் பண்றேன், யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். மெண்டலோ மேட்ரிக்ஸ் சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம், ஸ்டேக் ஹோல்டர் அனாலிசிஸ் மேட்ரிக்ஸ். அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. தே டிசைடட் டு என்கேஜ் இன் ஓபன் டயலாக்ஸ் understanding and respecting all this they are showing. Mendelo matrix nu sonnone namak enna therinom, power um interest um therinom. Power irukravanukku interest um irukalam, power illa interest irukku, interest irukku power illa, rendume illa. Idhu dhaan andha naal quadrant of Mendelo matrix. Adha vechi what they are saying, Museo Goa initiated community building activities like museum operations, local artisans ஆர்கனைசிங் கல்ச்சரல் ஈவெண்ட், இவங்க எல்லாம் இதெல்லாம் பண்றாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். ஸ்லோலி பட் ஸ்டெடிலி த கம்பெனி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் பீயிங் பர்சீவ்ட் அஸ் எ த்ரெட் டு த வேல்யூடு பார்ட்னர் வித் இன் தி கம்யூனிட்டி. இப்ப த்ரெட் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு மைக்கேல் போர்ட்டர் ஃபைவ் ஃபோர்ஸஸ் ரூல்,
ஞாபகம் நார்மலி கரெக்ட். நெக்ஸ்ட், இட் ஹஸ் சக்சஸ்ஃபுல்லி ரிசால்வ் தேர் இனிஷியல் இஷ்யூஸ் வித் த லோக்கல் கம்யூனிட்டி. மென்டலோ மேட்ரிக்ஸ் வச்சுட்டு யார் இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பா, யார் பவர் வச்சிருப்பான்னு பார்த்துட்டு தே அண்டர்ஸ்டுட் தி ப்ராப்ளம் அண்ட் தே ரிசால்வ் தி இஷ்யூஸ் ஆல்சோ. தேர் லொகேஷன் ஆல்தோ ஐடியலிக் வாஸ் அ பிட் ஆஃப் த பீட்டன் பாத், அதாவது அவங்களால கரெக்டான பாயிண்ட்டை ஃபுல்லாக ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. டிபிக்கலி ப்ரிஃபர்ட் தி பீச்சஸ் க்ளோசர் டு தி சிட்டி அண்ட் திஸ் போஸ்ட் எ ரியல் சேலஞ்ச். ஸோ இதெல்லாம் கதை. இந்த கதையை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. நான் ஏன் உங்களுக்கு இது ஃப்ளோ சொல்றேன்னா, இப்படி தான் நீங்கள் எக்ஸாம்பிள படிக்கணும். ஓகே, அடுத்தது, தே டிசைடட் டு எம்ப்ளாய் அ ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி. ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜினா நமக்கு ஆட்டோமேட்டிக்லி காஸ்ட் லீடர்ஷிப்பாக இருக்கலாம், டிஃபரன்சியேஷனாக இருக்கலாம், ஃபோக்கஸாக இருக்கலாம், மைக்கேல் போட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் கவர் ஆகும். தே ப்ரைஸ் தே டிக்கெட்ஸ் அஃபோர்டபிளி சிக்னிஃபிகண்ட்லி சீப்பர் தேன் தி சிட்டி. இன்னொருத்தனை கம்பேர் பண்ணும்போது சிக்னிஃபிகண்ட்லி சீப்பர்னா காஸ்ட் கம்மி. உடனே மைக்கேல் போட்டரோட ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு மைக்கேல் போட்டரில்? மூணு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. திஸ் ஸ்ட்ராட்டஜி அட்ராக்டட் பட்ஜெட் கான்சியஸ், அதாவது காசு ரொம்ப கம்மியாக குவாலிட்டி ஓரளவுக்கு, வித் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ், வித் பர்னிங் ஹோல் இன் தேர், வித்தவுட் பர்னிங் ஹோல், அதாவது கையில் கடிக்காமல் காசை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தே ஆர் டூயிங். As word spread about the cultural gem tucked away, they stopped flocking, but also the economical ticket prices. So, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Okay. In the age of social media, through the word of mouth, it was no longer limited to whispers. எல்லாருக்கும் போக ஆரம்பிச்சிச்சு. எல்லாருக்கும் தெரியுது இது மாதிரி மியூசியா கோவான்னு ஒன்று. They wanted to do it. It ran an interactive campaigns, encouraging visitors to share their experiences. நம்ம கூகுள் ரிவ்யூ கேட்குற மாதிரி தே ஆல்சோ வாண்டட் டு டூ. ஒன் பர்டிகுலர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஃபீச்சரிங் எ வைப்ரண்ட் கான் முரல் இன் தி மியூசியம் வென்ட் வைரல், அதாவது ஒரு பர்டிகுலர் போஸ்ட் ஏதோ ஒரு ஆள் சம்பந்தப்பட்டதுக்கு இட் வென்ட் வைரல், தட் வாஸ் தி டேர்னிங் பாயிண்ட். த பிக்சர் பர்ஃபெக்ட் எஸ்தெட்டிக்ஸ் ஆஃப் தி மியூசியம் அட்ராக்டட் தி இன்ஃப்ளூயன்சஸ் பிளாகர்ஸ் ஆல் திஸ். இதெல்லாம் கதை. இதெல்லாம் இப்போ இன்ன வரைக்கும் ஒரு கான்செப்டும் சொல்லலை, அவன் கதை தான் சொல்கிறான். ஸோ நம்ம வி ஷுட் நாட் பி டேக்கன் ஃபார்வர்ட் வித் த ஸ்டோரி தட் தே வாண்ட் டு டெல், கான்செப்ட் மட்டும்தான். இப்போ இது எல்லாம் கதை. டைரக்டாக நம்ம அடுத்ததுக்கு போகலாம். வித் தி சக்சஸ் கேம் தி ஆம்பிஷன், இட் எக்ஸ்பேண்டட் இட்ஸ் ஃபுட் பிரிண்ட். எக்ஸ்பேன்ஷன், நான் எஸ்ஐஆர்சி சொல்லியிருப்பேன். எஸ்ஐஆர்சினா சதர்ன் இண்டியன் ரீஜனல் கவுன்சில் கிடையாது, யூ நோ வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். அதில் இன்ஹரண்ட் எக்ஸ்பேன்ஷன் மட்டும் நான் சொல்கிறேன். தே கண்டக்டட் எ ஸ்ட்ராட்டஜி ஆடிட் அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ் அண்ட் தே ஐடென்டிஃபைட் எமர்ஜிங் கல்ச்சரல் அண்ட் டூரிசம் ட்ரெண்ட். ஓகே, அடுத்தது புனே. ஃபர்ஸ்ட் புனே அண்ட் ட்ரிவாண்ட்ரம் போய் சொல்லிட்டு புனேல என்ன பண்றாங்க, தே கியூரேட்டட் ஸ்பெஷல் எக்ஸிபிஷன் ரிலேட்டிங் டு இட் அண்ட் தே ஸ்ட்ராட்டஜிக்கலி பார்ட்னர்ட் வித் தி லோக்கல் இன்ஃப்ளூயன்சஸ். அவங்க என்ன பண்றாங்க, பார்ட்னர்ஷிப். என்ன பார்ட்னர்ஷிப்? ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், நம்ம ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப நம்ம இங்க என்ன கீவேர்டு எழுதணும், ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் பத்தி எழுதணும். இந்த ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ்ல strategic partnership வருது. இப்ப நீ இப்ப வரைக்கும் உள்ள கீவேர்ட் பார்த்தனா மூணு நாலு கீவேர்ட் தான் சொல்லியிருக்கோம். விஷன் பத்தி சொல்லியிருப்போம், எக்ஸ்பான்ஷன் பத்தி சொல்லியிருப்போம். ஸோ ஹியர் ஐ எம் ரைட்டிங் எஸ்ஐஆர்சி, அதுல ஐ வந்து இன்ஹரண்ட் எக்ஸ்பான்ஷன். அடுத்தது மென்டலோ மேட்ரிக்ஸ் சொன்னோம், விஷன் சொன்னோம். ஸோ ஆல் திஸ் தே ஆர் டூயிங். தே ரெகக்னைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லோக்கல் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் டிஸ்டிங் ஃபிளேவர் ஆஃப் கேரளா. தே டெய்லர்ட் தேர் ஆஃபரிங் டு ஹார்மனைஸ் வித் ரீஜனல் கல்ச்சர். அவனோட ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தே வாண்டட் டு டூ அண்ட் தே பிகம் ஏ கேட்வே ஃபார் தி ஹெரிட்டேஜ். ஓகே, அடுத்தது தே வாண்டட் டு எக்ஸ்பேண்ட் வித் த டெஸ்டமெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி. என்னென்ன பண்ணாங்க, ஸ்ட்ராட்டஜிக் ப்ரைசிங் பண்ணாங்க, சோஷியல் மீடியாவில் நிறைய கொடுத்தாங்க, ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணாங்க, தே ஃப்ளரிஷ்ட் ஆல் தட் அண்ட் தே என்ஷூர்ட் ஆல் தி லொக்கேஷன் ஹஸ் பீன் டச்ட். ஸோ இதுதான் அவங்களோட ஜேர்னி. இப்போ நீ சொன்ன கதையில பார்த்தோம்னா கீவேர்டு பார், இதில் கீவேர்ட்ஸ் என்னென்னங்கிறத நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் விஷனை பத்தி சொல்லியிருக்கான், மீதி எல்லாம் கதை. அடுத்தது லைஃப்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் பத்தி சொல்லியிருக்கான், தட்ஸ் கோயிங் டு பி வெரி நார்மல். அடுத்தது மெண்டலோ மேட்ரிக்ஸ் பத்தி சொல்லியிருக்கான், மெண்டலோ மேட்ரிக்ஸ். அடுத்தது பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது காஸ்ட் லீடர்ஷிப் பத்தி சொல்லியிருக்கான். எப்படி சார் காஸ்ட் லீடர்ஷிப்னு கண்டுபிடிக்கிறதுனா, தெளிவா காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜின்னு நான் கிளாஸ்ல சொல்லி கொடுக்கும் போதே சிக்னிஃபிகண்ட் சீப்பர் பட்ஜெட் இதெல்லாம் பேஸாக வச்சு காஸ்ட் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் டு அன் எக்ஸ்டென்ட்.
இது வந்து மைக்கேல் போட்டரோட ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது இங்க நம்ம வரும்போது தே ஆர் ஆல்சோ சேயிங் தே ஆர் டூயிங் ஆல் திஸ் திங்ஸ் எக்ஸ்ட்ரா அட்வர்டைஸ்மெண்ட் தே ஆர் டூயிங் அட்வர்டைஸ்மெண்ட் தே ஆர் டூயிங் தென் தே செட் தே வாண்டட் டு எக்ஸ்பேண்ட் தி ஃபுட் பிரிண்ட் ஸோ எஸ்ஐஆர்சி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ரீஜினல் கல்ச்சர் எல்லாம் சொல்லிட்டோம். ஸோ ரீஜினல் கல்ச்சர்னு சொல்லும் போது நம்ம கார்பரேட் கல்ச்சர் ஞாபகம் வச்சிருக்கோம். இது எல்லா முக்கியமான கீவேர்ட்ஸ் விச் ஐ ஜென்ரலி டீச் இன் தி கிளாஸ் விச் சுட் பி லைக் வெரி நார்மல். ஓகே, பேஸ்ட் ஆன் தி அபவ் சினாரியோ ஆன்சர் தி மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டன்ஸ் விச் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் தே யூஸ்டு. நம்ம டைரக்டா எங்க போலாம், மெண்டலோ மேட்ரிக்ஸ். நம்ம ஏற்கனவே இதை சொல்லிட்டோம். ஈஸியா ஸ்வாட்டை பத்தி சொல்லல, காஸ்ட் லீடர்ஷிப் பத்தி சொல்லல, மேட்ரிக்ஸே மெண்டலோ மேட்ரிக்ஸ் தான். காஸ்ட் லீடர்ஷிப் அடுத்த வர ஸ்ட்ராட்டஜி தான். So they wanted to bring concept related which they used initially. So நீ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணதா செகண்ட் யூஸ் பண்ணதான்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது திருப்பி ஃபுல் கதையும் சொல்லிட்டு சீப்பர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு பட்ஜெட் அப்படின்ற பேராவா அப்படியே கொடுத்துட்டோம். அப்ப நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி, காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது தே எக்ஸ்பேண்டட் இன் டு நியூ மார்க்கெட். நம்ம இங்க நேரம் எங்க போனோம், ஹேண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் போனோம். ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டை வச்சு தான் சொல்லுவாங்க, கரெக்டா? ஸோ ப்ராடக்ட் வந்து எக்ஸிஸ்டிங், மார்க்கெட் வந்து நியூ, புது மார்க்கெட்டுக்கு போறாங்க. பழையதுலேருந்து பூனே ட்ரிவேண்ட்ரம்ங்கிறது புது மார்க்கெட். எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் இன் நியூ மார்க்கெட் இஸ் வாட், மார்க்கெட் டெவலப்மெண்ட். அடுத்தது 7 இயர்ஸ் மாடல், சோசியல் ஸ்ட்ராட்டஜி, ஹார்ட் எலமெண்ட், சாஃப்ட் எலமெண்ட்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அதெல்லாம் அவன் என்ன யூஸ் பண்ற, டைரக்டா பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் யூஸ்ன்னு அவனே சொல்லிட்டான். ஸோ டைரக்டா ஸ்ட்ராட்டஜி 7 இயர்ஸோட மாடல். ஏன் இப்ப இந்த 7 இயர்ஸ் மாடல் நம்ம அங்க சொல்லல, இந்த குவெஸ்டினை வச்சுதான் நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு எடுத்துன்னு வர முடியும். ஸோ ஒன்லி ஐ டிட் நாட் ரைட் தேர். ஓகே, நெக்ஸ்ட், வாட் பிளேஸ்ட் எ க்ரூஷியல் ரோல் இன் புனே அண்ட் ட்ரிவாண்ட்ரம். அவன் பார்ட்னர்ஷிப் போனான். என்ன பார்ட்னர்ஷிப் போனான், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போனான். So, in the keyword vechay, you will be able to identify very normally. That's an easy way for us to understand. Shall we go to the next one? இது இனிமே இருக்கிறதுல normal question and answer. Case வெச்சு கிடையாது. Jago Lights, a successful brand from Jalandhar, aimed to enter the Middle East market by teaming up with the industry players. இதெல்லாம் கதை. Brand அப்படிங்கிறதான் keyword. They needed to reorganize internal operations and redefine product design. Ellathiyum they wanted to do more like a turnaround strategy. Facing pressure to expand quickly and turbulence. Turbulence na ups and downs in the existing operation. So appa avanga enna solranga, nariya prachana varudhu ana internal operation ah seri pannom, product redesign ah seri pannom, pressure onnu irukku, sikkarama munneranum, nariya ups and downs varudhu nu ella prachaniyum solranga. இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் வாட், லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எஸ்எம். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் பிரச்சனையா வருது. ஸோ லிமிட்டேஷன், ஸோ இங்கேயே கொடுத்துட்டோம் பார், வாட் இஸ் தி ப்ரைமரி லிமிட்டேஷன் ஆஃப் எஸ்எம். ஏன் எதனால இவங்களால பண்ண முடியல, சீனியர் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் இல்லையா, இல்லை அவன் பார்த்து அதை பத்தி எதுவும் சொல்லலை. இன்னபிலிட்டி டு அடாப்ட் டு மார்க்கெட் சேஞ்சஸா, இல்லை தே ஆர் ரீஆர்கனைசிங் தி இன்டர்னல் ஆபரேஷன். ஷார்ட் டேர்ம் கோல்ஸை கான்சன்ட்ரேட் பண்றாங்களா அப்படின்னு எதுவும் சொல்லலை. அவங்க என்ன சொல்றாங்க, தே ஆர் ஏபிள் டு டீம் அப் பட் தே நீட் டு ரீஆர்கனைஸ். கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுக்குது. ஸோ டைம் எடுக்குதுன்னா டைம் கன்சியூமிங் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நேச்சர். காம்ப்ளெக்ஸ் நேச்சர்னு எப்படி நம்ம சொல்லுவோம், டர்புலன்ஸை வச்சு சொல்லுவோம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஆர் வி கிளியர்? ஸோ இவ்வளோ அளவுக்கு படிச்சாதான் எம்சிக்யூக்கு அந்த கவரேஜ் வரும். ஸோ 15 மார்க்குக்கு நம்ம ஒன் லைனர்ஸ் கொடுத்துட்டாலும் இந்த க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒரு கிரிப் எடுத்துன்னு போனால் இட் ஷுட் பி ஈஸி. அடுத்த ஸ்டோரி, அ ட்ரெடிஷ்னல் தேசி கீ கம்பெனி மாடர்னைஸ்ட் இட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் ப்ரோபயாட்டிக் தேசி கீ ஃபேஸிங் இனிஷியல் மார்க்கெட் டவுட்ஸ். இதெல்லாம் சொல்கிறான். ஒரு கீ கம்பெனி இருக்கு, அதை தே வாண்டட் டு இன்ட்ரடியூஸ் எ நியூ டைப் ஆஃப் அ ப்ராடக்ட் விச் தே வாண்டட் டு டூ. அக்ரஸிவாக மார்க்கெட் டிசைன் கம்பைன் பண்ணுறாங்க. They wanted to increase the benefit. They wanted to gain the acceptance. During which stage of product life cycle? இங்கே நிறுத்திடு. Which stage of product life cycle? நான் product life cycle எவ்வளோ stages இருக்கு? 4. என்னென்ன? Introduction, growth, maturity, decline.
இதை நம்ம ஏடிஎல்லோட கனெக்ட் பண்ணிருப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மீ உட் ஆப்வியஸ்லி நோ, இல்லாட்டினாலும் ஏடிஎல் மேட்ரிக்ஸ் போய் பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். எந்த ஸ்டேஜ் டிட் தி தேசி கீ கம்பெனி ஃபேஸ்ட் டவுட்ஸ் பட் கெயின் அக்செப்டன்ஸ் டியூரிங் அட்வர்டைஸ்மெண்ட். அவன் என்ன சொல்றான், இனிஷியல் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டான். இந்த வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது மாதிரி கீவேர்ட்ஸ் அவனே கொடுத்துருப்பான். இனிஷியல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது. அப்ப இது எந்த ஸ்டேஜா தான் இருக்க முடியும், இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜா மட்டும்தான் இருக்க முடியும். ஆன்சர் ஓவர், ஒரே ஒரு கீவேர்ட் ஹி ஹஸ் ஆல்ரெடி கிவன் அ அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ளோ. இதை பார்த்தாலே படிக்கும் போது தெளிவா படிக்கணும். இப்ப நான் பொறுமையா படிக்கிறேன், I can do it faster also, but the purpose is not there. படிக்கும் போதே ஒரு தடவை படிச்சிட்டோம்னா ஈஸி. நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் தான் டைம் எடுத்துக்கணும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஏன்னா எஃப்எம் இஸ் பிகமிங் வால்யூம்லெஸ், ஸோ யூ ஷுட் பி ஃபினிஷிங் இட் வித்இன் 1 hour. அண்ட் 1 hour இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் 40 marks, த ரிமைனிங் எஃப்எம் வில் டேக் கேர். அப்படி தான் நம்ம ப்ராக்டிஸும் பண்ணியிருப்போம். அடுத்தது, ஏ ஸ்மால் டெக் கம்பெனி ஃபோக்கஸ்ட் ஆன் என்ஹான்சிங் தேர் மெயின் ப்ராடக்ட் விச் பிகம் க்ரூஷியல் அக்ராஸ் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். சின்ன கம்பெனி தான் ஆரம்பிக்கிறான், தே வாண்டட் டு இன்க்ரீஸ் தேர் பவர் அண்ட் அடாப்டபிலிட்டி. Their early partnership were facilitated rapid growth due to 5 billion valuation in 5 years. Valuation la panni paakranga. According to CK Prahlad and Gary Hamel, appadina sonnone namak enna nyavarnom, core competency nyavarnom. Eppadi sir ipdi nyavarom appadina nama yerkane enna ready pannirukkanum, WDW ready pannirukkanum. Who defined what? ஸோ யாரு என்ன கான்செப்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு நான் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பேன். இட் தட் யூ வில் பி ஏபிள் டு கவர். அவங்க இப்போ என்ன பண்றாங்க, என்ன டைப் ஆஃப் கோர் கம்பிட்டன்சின்னு கேட்குறான். ஸோ இப்போ அவன் திருப்பி என்ன பண்ணலாம், வி வில் கோ டு தி அதர் பாயிண்ட். ஏ ஸ்மால் டெக் கம்பெனி ஃபோக்கஸ்ட் ஆன் என்ஹான்சிங் தி மெயின் ப்ராடக்ட், பெருசு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். தே ஆர் ஒர்க்கிங் ஆன் தேர் மெயின் ப்ராடக்ட், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். Which became crucial due to power and adaptability. அப்ப என்ன சொல்றான் அவன், 5 billion valuation in 5 years னு ஏற்கனவே பண்ணிட்டான், decided. ஆனா என்ன இறங்கணும், இறங்கி வேலை செய்யணும். என்ன இறங்கி வேலை செய்யணும், விச் ஏரியா, வேல்யூ வச்சு பண்ணுமா இல்ல காம்படிட்டா டிஃபரன்சியேஷனா, அதை பத்தி அவன் சொல்லல. அவன் இறங்கி பண்ணணும்னா புதுசா எதுவும் பண்ணாம இருக்கிற மார்க்கெட்ஸோட அதர் மார்க்கெட்ஸோட சேர்த்து பண்ணணும். எப்படி சார் அதர் மார்க்கெட்ஸோட பண்ணணும்னா, இங்க என்ன கீவேர்டு கொடுத்துருக்கான், வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துட்டான். ஒரு இடத்துல மட்டும் பண்ணாம அப்ளிகேஷன் ஷுட் பி டன் ஆன் ஆல் தி சைட்ஸ் இஸ் வாட் யூ ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். தட் இஸ் தி கீவேர்டு. மீதி எல்லாம் கதை. டைரக்டா வேரியஸ் இண்டஸ்ட்ரி ஒரு இடத்துல மட்டும் இல்லாம நிறைய இடத்துல பண்ணணும். இது நீ 2-3 தடவை இந்த க்வெஸ்டின் படிக்கும் போது யூ வில் கெட் தி ஆன்சர். நெக்ஸ்ட், உமன் க்ளோத்திங் பிராண்ட் ரெக்கக்னைஸ் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி நியூ நியூன்னு வரும்போதே ஆன்சர் ஆஃபும் ஞாபகம் வந்துடணும் நமக்கு. ஓகே, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ரிசர்ச் எமர்ஜிங் ட்ரெண்டு. அப்ப அவன் என்ன சொல்றான், ப்ராடக்டை பத்தியும் சொல்றான், மார்க்கெட்டை பத்தியும் சொல்றான். இது படிக்கும் போதே நமக்கு ஞாபகம் வந்துடும். நீ சாய்ஸே பார்க்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் இட். தே இன்ட்ரடியூஸ்ட் எ நியூ கிளாத்திங் லைன், ரிசீவ் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் க்ரூ த்ரூ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ். இதெல்லாம் ஓகே, பார்ட்னர்ஷிப் மூலமாகவோ அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவோ வரான். விச் ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் இஸ் பெட்டர்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், கிளாத்திங் பிராண்டுன்னு ஒன்று வருது, புது புது ஆப்பர்ச்சுனிட்டி வருது, புது புது ட்ரெண்ட் வருது. நீ ஒரே இடத்துல இருக்க, ப்ராடக்டை மட்டும் மாத்திர. ஸோ மார்க்கெட் என்ன ஆகுது, மார்க்கெட் அப்படியே தான் இருக்கு. ஆனால் ப்ராடக்ட் மட்டும் மாறுது. எப்படி ப்ராடக்ட் மாறும், ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி புதுசு, ட்ரெண்ட் மாத்திர, கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் மாத்திர. யூ ஆர் நாட் மூவிங் லொகேஷன்ஸ், லொகேஷன் டு லொகேஷன் மாறல. யூ ஆர் கோயிங் ஒன்லி த்ரூ வாட், யூ ஆர் கோயிங் ஒன்லி த்ரூ தி ப்ராடக்ட் சேஞ்ச். அப்ப என்ன சாய்ஸ், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இஸ் தி ஆன்சர். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்னா என்ன, நியூ ப்ராடக்ட், existing market, that's all is the answer. Our answer of nariya indra concentrate panirkan, you should concentrate on that also when it comes to CA institute. Also they are also touching on competition related question. Na class la solli kudukumbode
காம்படிஷன் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் என்னன்னு ஐ வுட் ஹவ் கிவன் யூ எ லிஸ்ட் அண்ட் தட் வில் சேஞ்ச் ஃப்ரம் எவ்ரி அட்டம் டு அட்டம். செப்டம்பருக்கு சொன்னது ஜான்வரி 25 அப்ளை ஆகாது, ஜான்வரியில 25 சொன்னது மே 25 அப்ளை ஆகாது. ஸோ யூ கேனாட் ஜஸ்ட் லைக் தட் டேக் அட் ஒன் பாயிண்ட். ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஐ எம் சேஞ்சிங் அப் தி ஃப்ளோ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ தட் இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு டூ. யூ கேனாட் டேக் தி சேம் கிளாஸ் அண்ட் தென் என்ஷூர் அதை மட்டும் பண்ணா போதாது. யூ வில் ஹவ் டு கோ அண்ட் கவர் தி ஒன் லைனர்ஸ் அண்ட் தி ஸ்ட்ராட்டஜி தட் ஐ கிவ் யூ த்ரூ தி எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ். ஓகே, அடுத்தது. ஃபார் ஓவர் 100 இயர்ஸ் த KDH பிஸ்னஸ் ஹஸ் த்ரைவ்ட் பை லீவரேஜிங் ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல். ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல்னு சொன்னோடனே உனக்கு என்ன ஞாபகம் வரணும், நாலு டைப்ஸ் ஞாபகம் வரும். இது நான் நிமோனிக்ஸ் வச்சு சொல்லி கொடுத்தேனா? ஸோ 4 டைப்ஸ். ரெகுலர் எவாலுவேஷன்ஸ் ஆஃப் கோல்ஸ் அண்ட் பர்ஃபார்ம். நான் ஏற்கனவே கிளாஸ் எடுக்கும் போதும் சொன்னேன் இந்த க்வெஸ்டின் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு. தே ஆர் ஹவ் ஆஸ்க்ட் இட் இன் ஆர்டிபி, ஹூ நோஸ் தே கேன் ஆஸ்க் இட் அஸ் அ ஃபுல் க்வெஸ்டின் ஆல்சோ. ரெகுலர் எவாலுவேஷன் ஆஃப் கோல்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்ஷூர்ட் தே ஸ்டேட் ரெஸ்பான்சிவ் டு ஷிஃப்டிங் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் எவால்விங் கஸ்டமர் நீட்ஸ். அப்ப அவன் என்ன பண்றான், எவாலுவேஷன் பண்றான், பட் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி யூ ஆர் கோயிங் அண்ட் ஃபிட்டிங் இட். சார் நான் 10 வருஷமா இண்டஸ்ட்ரி நடத்துறேன் ஆனா என்னால மார்க்கெட் டெவலப் பண்ண முடியல, பண்ண முடியாது, ஏன்னா யூ ஆர் நாட் கோயிங் ஆஸ் பர் த ட்ரெண்ட். இப்ப நம்ம என்ன வச்சுக்கணும், மைண்ட்ல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும்ன்ற விஷன் ஞாபகம் வச்சுக்கணும், தென் ஒன்லி யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். அப்ப அவன் என்ன சொல்றான், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டான். இம்ப்ளிமெண்டேஷன் கண்ட்ரோல்ங்கிறது ஒரு கண்ட்ரோல் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் கண்ட்ரோலே நான் என்ன சொல்லியிருப்பேன், இதை மட்டும் கூட ஷார்ட் நோட்ஸில் கேட்பான்னு சொல்லியிருந்தேன். அதில் மைல் ஸ்டோன் ரிவ்யூஸ் ஒன்று, மானிட்டரிங் ஸ்ட்ராட்டஜிக் த்ரஸ்ட் ஒன்று, நம்ம மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட் ஆகிறோம்னா வி ஆர் ஹெட்டிங் ஃபார் தி மைல் ஸ்டோன் ரிவ்யூ. மானிட்டரிங் ஸ்ட்ராட்டஜிக் த்ரஸ்ட் இஸ் டு கண்டினியூ வாட் யூ ஹவ் ஆல்ரெடி டன் அண்ட் மானிட்டரிங். புதுசு புதுசாக போகிறதுக்கு பேர் என்ன, மைல் ஸ்டோன் ரிவ்யூ. எதை வச்சு கண்டுபிடிக்கிறது, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நீ மாறணும்ங்கிறத வச்சு கண்டுபிடிக்கணும். ஆர் வி கிளியர் ஆன் திஸ்? திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபார் தி எம்சிக்யூஸ். ஓகே, நவ் 2 மினிட்ஸ் ஐ வில் ட்ரை டு கிவ் யூ, தோ இட் இஸ் பீன் அப்லோடட் இன் தி யூடியூப். யூ வில் பி டேக்கிங் தட் ஃபார் 2 மினிட்ஸ் அண்ட் தென் யூ வில் ஸ்டடி திஸ் அண்ட் தென் வீல் கோ டு க்வெஸ்டன் அண்ட் ஆன்சர்ஸ். ஓகே, 2 மினிட்ஸ். Yes, so you should have glanced for 2 minutes. Now what is going to be there is the question and answer. Direct on a question and answer na pombodu, I'll tell you how you will have to go and glance. Endha question important na cover pananum solliren, because certain questions are like direct 5th standard questions. Adukala you don't need to sit and waste time. I'll go directly color the keywords and finish. For questions where case laws are involved, very importantly we should cover. சாப்டர் நம்பர் 1ல 2 க்வெஸ்டின் இருக்கு. அதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வச்சு தே வாண்டட் டு கவர் அப் சம்திங். அவன் டைரக்டாவே ஆன்சர் கொடுத்துருவான். ஸோ இஃப் யூ சி டெக் இனோவேட்டர்ஸ் எய்ம் டு லீட் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஆல் தட் இஸ் ஃபைன். தே வாண்டட் டு எவாலுவேட் தி ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோடனே நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வரணும், 8 ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஞாபகம் வரும். ஓகே, so we are not into that. First you should go and read the full question, don't jump to the answer now. They wanted to create a better support for vision. Seri vision nu or concept irukku, okay adiyum paathukalam. They are considering 3 option: functional and divisional relationship, horizontal relationship for flat collaborative management, matrix relationship for cross functional. Nama yerkanave HFM padichirukom. HFM is the mnemonics for network of relationship. Idhila pa avan enna, what is the question they are asking, which of these relationships will mostly effectively achieve technology innovator strategic goals and why. Idhu mari question kekkaradhu romba rare question, because HFM na enna nu dhaan kepaangale thavara HFM oda implementation cover pannaradhu it is very rare. So appa HFM na enna nu ezhudittu then you will have to go and cover. Functional and divisional, எது சம்மந்தப்பட்டது, specialization மட்டும்தான் பண்ணுவாங்க. அடுத்தது horizontal, flat and collaborative management, அதாவது எப்பவும் இருக்கிறதா அப்படியே கண்டினியூ பண்ணணும், லாங் ஸ்டாண்டிங்க்கு ஸ்ட்ராட்டஜிக்கு வேலை செய்யாது. ஹாரிசாண்டல்னா என்ன,
directly one-on-one current business and connection with that particular business only they wanted to do. நார்மலா ஒரே மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஸ் மேனேஜர்னா ஹெச்ஆர் மேனேஜரோட கனெக்ஷன், இது நார்மலான ஹாரிசாண்டல் ஃபிளாட், அதான் ஃபிளாட் ரிலேஷன்ஷிப்னு கொடுத்துருக்காங்க. சோ ஃபங்க்ஷனல் அண்ட் டிவிஷனல் ஸ்பெஷலைசேஷன் விச் இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் டிபார்ட்மெண்ட்ஸ். சோ நம்ம ஏற்கனவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். வென் வி கோ டு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், மேட்ரிக்ஸ்ங்கிறது கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம், ஒரு டீமோட இன்னொரு டீம் இன்ட்ராக்ட் பண்ணி தே வாண்டட் டு டூ. இப்ப எதை வச்சு ஸ்ட்ராட்டஜி கோல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது டைரக்டா ஆன்சர் எழுதாம, ஹெச்க்கு என்ன, எஃப்க்கு என்ன, எம்முக்கு என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் பெட்டர்னு சொல்லணும். ஏன் மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் பெட்டர்னு இப்பயே சொல்லிட்டோம், ஏன்னா கிராஸ் ஃபங்க்ஷனல்னு சொல்லியிருக்கோம், ஒரே டிபார்ட்மெண்ட் மட்டும் கவர் பண்ணாம எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் கவர் பண்ணும்போது ஃபியூச்சர்ல உள்ள டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏற்கனவே we would have covered that and made it strong when we went to organizational structure. So that's how the answer is. So இப்ப நம்ம டைரக்டா இதுக்கான ஆன்சருக்குள்ள போயிடும். Question அங்கேருந்து எடுத்துப்போம், answer இங்கேருந்து எடுத்துப்போம். Okay. So இப்ப matrix structure தான் most effective. ஆரம்பிக்கும் போதே they wanted to tell this. எப்படி சொல்றாங்க அதைத்தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது ஏன் இப்பயே எஃபெக்டிவ்னு சொல்லிட்டாங்க, பிகாஸ் வி டோல்ட் கிராஸ் ஃபங்க்ஷனலா இருக்கு, மேட்ரிக்ஸ் தான் பெட்டர்னு சொல்லிட்டோம். எப்படின்னு சொல்லணும்ல, அதுதான் பாயிண்ட். டு அச்சீவ் தி விஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு வேணும். அப்ப ஒரே ஒரு ஃபங்க்ஷனலா இருக்கக்கூடாது, கிராஸ் ஃபங்க்ஷனலா இருக்கணும், அதுதான் அதோட நார்மல். அப்ப என்ன ஆகும், அப்பதான் காம்ப்ளெக்ஸா இருந்தா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். சோ திஸ் இப்போ இது அப்படியே கலர் பண்ணிக்கோ, திஸ் ஸ்ட்ரக்சர் ப்ரமோட்ஸ் கிராஸ் ஃபங்க்ஷனல் கொலாபரேஷன் எசென்ஷியல் ஃபார் மேனேஜிங் காம்ப்ளெக்ஸ் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ். ஏன் மாறிக்கிட்டே இருக்கும், அப்ப நீ ஒரே இன்ட்ராக்ஷன் இல்லாம வேற வேற இன்ட்ராக்ஷன் நீ மற்ற டிபார்ட்மெண்டோட இன்டகிரேட் பண்ணணும். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி சார் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, உள்ள போய் கண்டென்ட் படிச்சா இது புரியும். ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்ததை வச்சு பார்த்தோம்னாலே யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். ஸோ இட் ஷுட் பி அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். உள்ள இருக்கிற கான்செப்ட் படிக்காம சார் நான் டைரக்டா ஆர்டிபி பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னா புரியாது. சில சமயம் ப்ரிசம்ஷன் அசம்ஷன் வேலை செய்யாது. டைரக்டா கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா யூ வில் பி ஏபிள் டு கோ அன் கவர் பை இன்டகிரேட்டிங் எக்ஸ்பர்டைஸ் ஃப்ரம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் டு டெம்பரரி டாஸ்க் பேஸ் டீம். த மேட்ரிக்ஸ் ரிலேஷன்ஷிப் சப்போர்ட்ஸ் டைனாமிக் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் தி அலைன் வித் ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ். இதுதான் இதுல கீவேர்ட். So keyword mark panniko, it should be helpful. Okay, so this is the keyword that you will have to write. Idha thavar ni vera enna edunal mark kudukapattanga. Okay, ippo eppadi sir appa functional division ma horizontal la vela seiyum appadina adoda benefits mattum kuduthukanga. Idhu ni extra eludhuna eludalam illati direct ah content ku vandalam. Inga enna sollirukan, functional verum special avan yerkane sonna keyword e eduthi eludidu specialization mattum dhaan pannuvan, function product mattum dhaan theliva vechupan, drawback என்ன, collaborate பண்ண தெரியாது, limited collaboration. அப்ப இது எஃபெக்டிவா இல்ல, less effective. Horizontal, ஏற்கனவே அவன் சொன்ன கதையை வச்சு ஓபன் கம்யூனிகேஷன்லாம் கரெக்ட், ஃபாஸ்ட் ஐடியா ஷேரிங்லாம் கரெக்ட், ஆனா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது, ஃபிளாட் ஸ்ட்ரக்சரா இருக்குன்னா எப்படி நீ ரோல் கொடுப்ப, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாறினாதான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேலை செய்வாங்க. ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரே ஹெட்டுக்குள்ளேயோ இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர் பொசிஷன்ல மட்டும் இருந்தா லோ லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரியாது. இவங்க மிடில் லெவல்ல பண்ணியிருக்காங்கன்னா இதை வச்சுதான் டாப் லெவல்ல டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்களான்னு தெரியாது. அப்ப இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்கேல் ஆர் மேக் இட் கிளியர் தி ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்போ இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணறதுக்கு வேணா இது வேலை செய்யுமே தவிர ஃபைனலா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணதுக்கு வேலை செய்யாது. அப்ப அவன் என்ன சொல்லிட்டான், சூட்டபிள் ஃபார் ஸ்டார்ட் அப், ஆரம்பிக்கும் போது பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அபார்ட் ஃப்ரம் தட் தேர் இஸ் நோ பர்பஸ் ஆன் யூ டூயிங் இட். ஸோ ஸ்டார்ட் அப்புக்கு போகணும்னா யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டோம். மேட்ரிக்ஸ் கிராஸ் ஃபங்க்ஷனலாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்டாக இருக்கும், இதெல்லாம் பெனிஃபிட். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ், அதை தான் அவன் நெகட்டிவாக சொல்லிட்டு ஐடியல் ஃபார் மேனேஜிங் டைவர்ஸ் அண்ட் இனோவேட்டிவ் புதுசு புதுசாக மாறணும். டிவர்ஸ்னா நிறைய கான்செப்ட்ஸ் நிறைய கவர் பண்ணும்போது ஒரு டீமா இல்லாம
மல்டி ஃபங்க்ஷனல் டீமா கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமா இருக்கணும். நம்ம ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ல படிக்கும் போதே இதை கனெக்ட் பண்ணிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஓஎஸ் 8 இருக்கு, அந்த 8 கவர் பண்ணும்போதே இதை கவர் பண்ணுவோம். அப்ப நான் கிளாஸ் எடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பேன், சாப்டர் 1 இங்க சாப்டர் 1 படிக்காத, போய் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் படிச்சுட்டு அப்பதான் இது உனக்கு புரியும்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு குவெஸ்டினோ ரெண்டு குவெஸ்டினோ ஷுவரா எக்ஸாமுக்கு வரும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல அவன் தே வாண்டட் டு டாக் அபவுட் மேட்ரிக்ஸ். நான் ஏற்கனவே என்ன இம்பார்ட்டன்ட் குவெஸ்டின் எக்ஸ்பெக்டட் குவெஸ்டின் என்னன்னு சொல்லியிருப்பேன், அதுல ஒன்னு மேட்ரிக்ஸ், இன்னொன்னு எஸ்பியு. எஸ்பியூட குவெஸ்டினோ ஆர்டிபில கேட்டிருப்பான். ஆர் வி கிளியர்? லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் குவெஸ்டின். Strategic management helps in organization to gain competitive advantage. What are the benefits? நேரக்டா என்ன கேட்டா, பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டோம். நீ நேரா போய் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உள்ள பெனிஃபிட்ட பாரு. ஆனா மீனிங் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே என்ன எழுதியிருப்போம், வி விஷன், ஓ ஆர்கனைசேஷனல் அப்செக்டிவ்ஸ் ஆர் என்விரான்மெண்டல் ஸ்கேனிங், C, crafting a strategy, implementation, evaluation, corrective adjustments. இப்படி சொல்லியிருப்போம். அதே மாதிரி strategic management ஓட process-க்கு define vision, environmental scanning, formulation, implementation, evaluation and control சொல்லியிருப்போம். ஸோ இதை போய் திருப்பி படி, இதை தான் அவன் மீனிங் அண்ட் ஸ்டெப்ஸில் சொல்லிட்டு அப்புறம் பெனிஃபிட் சொல்லியிருப்பான். ஆர் யூ கிளியர்? ஸோ நான் இப்போ ஏற்கனவே இதுக்கு ஷார்ட்கட்ஸ் நிமோனிக்ஸ் எழுதியிருக்கேன், திருப்பி இந்த வீடியோ கேட்டு இஃப் யூ கோ அண்ட் பாஸ் இட் ஆர் இஃப் யூ கோ பேக் யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். வாட் இஸ் தட் ஐவ் டோல்ட் யூ? திருப்பி திருப்பி இது கேட்டுட்டு யூ கேன் மேக் இட் ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் டைரக்டா கீவேர்டு தான், மிஷன் அண்ட் கோல்ஸ் அண்ட் விஷன் மிஷன் அப்ஜெக்டிவ் கோல்ஸா பார்க்கும். ப்ரோஆக்டிவா இருக்கும், ரியாக்டிவா இருக்காது. ஸ்ட்ராட்டஜி தான் பார்ட்லி ப்ரோஆக்டிவ் பார்ட்லி ரியாக்டிவ். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் மோர் ப்ரோஆக்டிவ் தேன் ரியாக்டிவ், எல்லா டிசிஷனையும் எடுக்கும், எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஐடென்டிஃபை பண்ணும், எல்லா வே ஆஃப் மேசன் மீன்ஸும் அச்சீவ் பண்ணும். கார்பரேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம், இதெல்லாம் நான் ஒன் லைனர்ல பியூட்டிஃபுல்லா ஐ உட் ஹவ் எக்ஸ்பிளைன் பிகாஸ் லைன் பை லைன் சொல்லியிருப்பேன். கார்பரேட் லெவல்னு சொல்லும் போது அது என்ன லெவல், டாப் லெவல். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் யார் பண்ணுவா? டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுவா, மிடில் லெவல் லோ லெவல் பண்ண மாட்டோம். So that is the corporate defense mechanism against the mistakes and pitfalls. அடுத்தது longevity, இன்னைக்கு மட்டும் வேலை செய்யாது ஃபியூச்சருக்கும் வேலை செய்யும். அதுக்கு தான் நம்ம என்ன கீவேர்டு சொன்னோம், இது ப்ரோஆக்டிவ் ஃபியூச்சருக்காக போகும். அதே கதையை வேற விதமா சொன்னோம்னா longevityன்னு சொல்லிடலாம். இது என்ன டெவலப் பண்ணும், CC&CA டெவலப் பண்ணும். CC-னா என்ன, கோர் காம்பிடன்சி. CA-னா என்ன, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். Are we clear? இதெல்லாம் கான்செப்ட்ஸ் நான் ஏற்கனவே பெனிஃபிட்ல சொல்லியிருப்போம். வெரி சிம்பிள், யூ ஷுட் ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட் திஸ். இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ் க்வெஸ்டின், யூ கேன் ஈஸிலி கவர். அடுத்த க்வெஸ்டின், இட் ஹஸ் லான்ச்ட் எ நியூ ப்ராடக்ட், ஓகே சரி. இனிஷியலி இட் ஃபேஸ்ட் ஸ்லோ சேல்ஸ் க்ரோத், லிமிட்டட் மார்க்கெட். இனிஷியலி அவனே சொல்லிட்டான். அப்போ அது என்ன ஸ்டேஜ், இன்ட்ரோடக்ஷன். எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளில் நாலு ஸ்டேஜ் இருக்கு. IGMD சொல்லிட்டோமா, இன்ட்ரோடக்ஷன், க்ரோத், மெச்சூரிட்டி அண்ட் டிக்ளைன். இப்போ இனிஷியல் ஸ்டேஜை பத்தி சொல்றான். ஹவர் ஓவர் தி டைம் டிமாண்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது, ப்ரைஸ் குறையுது, காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப நீ என்ன ஸ்டேஜில் இருக்க, க்ரோத் ஸ்டேஜில் இருக்க. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு டப்பா போட்டு சொல்லி கொடுத்துருப்பேன் கிளாஸ்ல, இது இன்ட்ரோடக்ஷன், இது க்ரோத், இது மெச்சூரிட்டி, இது டிக்ளைன், இது படி க்ரோத். இப்ப என்ன சொல்றான், ஐடென்டிஃபை தி ஸ்டேஜ் சொல்றான். அதை ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிட்டோமே, என்ன ஸ்டேஜ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், இன்ட்ரோடக்ஷனும் க்ரோத்தும் தான். ஸோ ஆன்சர் முடிஞ்சு போச்சு ஏற்கனவே, நம்ம க்வெஸ்டின் பார்க்கும் போதே ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்ட்ரோடக்ஷனும் க்ரோத் ஸ்டேஜும். ஆர் வி கிளியர்? அடுத்த க்வெஸ்டின், ராஜீவ் வாரியா ஓன்ஸ் அன் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் ஸ்பெஷலைசிங் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் வேக்யூம் கிளீனர்ஸ். இதெல்லாம் கதை. The market is competitive with 4 other manufacturers offering similar products and achieving comparable sales volume. இப்ப இங்க தான் ப்ராப்ளம். என்ன சொல்றான், அவ மார்க்கெட் மாதிரியே காம்படிஷன் நிறைய பேர் வச்சிருக்கான். எவ்வளவு பேர், 4 பேர் வச்சிருக்கான். அதே மாதிரி சிமிலர் ப்ராடக்ட் எடுத்துட்டு வரலாம். அடிஷ்னலி இந்த ரைவல் ஃபார்ம்ஸ் என்ன பண்றான், ஹோல்ட் செவரல் பேட்டன்ஸ், இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்கான்.
The supplier base for materials is extensive with multiple suppliers. அப்ப சப்ளையர் பேஸ் எக்ஸ்டென்சிவா இருக்கு. இப்ப இன்டைரக்டா அவன் என்ன சொல்றான், மைக்கேல் போர்டர் பத்தி சொல்றான். மைக்கேல் போர்டர்ல ஃபைவ் ஃபோர்ஸஸ் ரூல் சொல்றான். இது நீ படிக்கும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் எதை பத்தி எல்லாம் சொல்றான், ரைவல்ரி அமாங் கரண்ட் பிளேயர்ஸ் பத்தி சொல்றான். ஆர்ஏசிபினா என்ன, ரைவல்ரி அமாங் கரண்ட் பிளேயர்ஸ். அப்புறம் சப்ளையர் பத்தி சொல்றான், பார்கெய்னிங் பவர் ஆஃப் சப்ளையர்ஸ் பத்தி சொல்றான். ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் தி சிக்னிஃபிகன்ட் ஃபோர்ஸஸ், அதான் கண்டுபிடிச்சிட்டோமே. ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு என்னது, ரைவல்ரி அமங் கரண்ட் பிளேயர்ஸ், காம்படிஷன் நிறைய ஜாஸ்தி இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ரைவல்ரி அமங் கரண்ட் பிளேயர்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஏகேஏ. ஏகேஏ லிஸ்ட் போட்டோம் ஞாபகம் இருக்கா, வாட் இஸ் ஏகேஏ, ஆல்சோ நோன் அஸ் காம்படிஷன். இதெல்லாம் இந்த செப்டம்பர் 24க்கான ஆர்டிபி மட்டும்தான் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். பட் ஐ எம் ஒன்லி சம்மரைசிங் வாட் வி ஆர் டூயிங். ஓகே, so BPS is bargaining power of supplier, adu vechi dhaan solirkan identity avane five forces nu sollitan. unakku puriyala na kuda nee idha paathu purinjiko, ana purinja ungalku question paakumbodhe purinjirum. you don't need to go till the last line, answer mudinju pochu. so RACP pathi solirkan, BPS pathi solirkan, bargaining power of customer pathi la edhuvume sollala, adhaan kadha. so ipo indha kadha paathana avan theliva solirpan, there is no information about the substitute pathi edhuvum solla, கஸ்டமர் பத்தி எதுவும் சொல்லல, த்ரெட்ட பத்தி சொல்லியிருக்கான். த்ரெட்னா என்ன, பேட்டன்ட் வந்துடும். ஸோ த்ரெட்ட பத்தி நீ எழுதிக்கலாம். ஸோ த்ரெட் ஃப்ரம் த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் அதையும் எழுதிக்கலாம். எதை பத்தி சொல்லியிருக்கான்னு தெளிவா இருக்கோ அதை மட்டும் எழுது, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிடாது. ஓகே, த்ரெட்ஸ பத்தி சொல்லியிருக்கான், ரைவல்ரி அமங் கரண்ட் பிளேயர்ஸ் பத்தி சொல்லியிருக்கான், பார்கெய்னிங் பவர் ஆஃப் பிளேயர்ஸ் பத்தி சொல்லியிருக்கான். தட்ஸ் வாட் தே வாண்டட் டு சே. ஆர் வி கிளியர்? அடுத்த க்வெஸ்சன். In spite of high commodity inflation, சரி, shortage of components and threat of third wave, ஏண்டா நல்ல பாசிட்டிவா பேச மாட்டீங்களா, third wave of COVID-19 வருது அப்படின்னு போட்டிருக்கான். ஓகே, manufacturers of packaged goods, home appliances and consumer electronics are expecting the business to grow up to எவ்வளோ பர்சன்டேஜ், 12-25% percentage வரைக்கும் சாரி they wanted to go in the coming months after 1.5 years of disruption. positive ah sonna da easy ah irukum sonna, ivlo nera I did not sneeze or I did not do anything, now I started doing the moment when I start staying COVID-19 pandemic. okay, anyways, after 1.5 years of disruption, manufacturers are now confident about managing their inventories better, keeping their supply channels well stocked and preparing themselves to minimize the COVID related restrictions, சரி, which usually go for 25-35%. அவன் என்ன சொல்றான், முன்னாடி இருந்ததை விட if they are, they wanted to improve their inventories better, stock better பண்ணணும்னு நினைக்கிறான். அப்ப நிறைய பேர் வந்து வாங்கிப்பாங்க, so that nobody will get affected. சரி, இப்ப இதெல்லாம் பாயிண்ட் இல்ல. அடுத்தது, the home appliances could be an example. after a dismissal April June quarter, the producers of air conditioner, refrigerator and washing machines are expecting their business to grow by 15-20%. Sorry. All the companies operating in the sector have geared up to grab the opportunities in the market. Sorry. இப்போ வரைக்கும் ஒரு கண்டென்ட்டும் தெளிவா அவன் சொல்லல. இனிமே தான் என்ன அவன் சொல்ல போறான் பார்க்கணும். A leading company in the home appliances domain, XXP India, is planning to launch various இனோவேட்டிவ் ப்ராடக்ட், நிறைய புதுசா எடுத்துன்னு வர போறான். லாயல்டி, கஸ்டமரோட லாயல்ட்டிக்கு ஏத்த மாதிரி எடுத்துன்னு வர போறான் அப்படின்னு சொல்றான். எந்த மைக்கேல் போட்ட ஸ்ட்ராட்டஜி, நமக்கு மூணு ஸ்ட்ராட்டஜி தெரியும், என்னென்ன, காஸ்ட் லீடர்ஷிப், டிஃபரன்சியேஷன், ஃபோக்கஸ். ஸோ இப்ப அவன் என்ன சொல்றான், இதுல எது வரப்போகுதுன்னு சொல்றான். காசு கம்மியா இருந்து குவாலிட்டி ஓரளவுக்கு இருந்தா காஸ்ட் லீடர்ஷிப், புதுசு புதுசா இனோவேஷன், பிராண்டு, யூனிக்னஸ், லாயல்ட்டி, கஸ்டமரோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், டைரக்டா என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம், டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் ஏ ராக்கெட் சயின்ஸ் குவெஸ்டின், பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்கறான். நீ அட்வான்டேஜ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் எழுதும் போதே ஃபைவ் ஃபோர்ஸஸை கனெக்ட் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், தெளிவா நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஃபைவ் ஃபோர்ஸஸ் ரூல், ஃபைவ் ஃபோர்ஸஸ் ரூல் என்ன,
டிபி ஸ்கொயர் ஆர், ரெண்டு த்ரெட்டு, ரெண்டு பார்கெய்னிங் பவர், ஒன்னு காம்படிஷன் ரைவல்ரி, அதை வச்சு எழுதணும். அதுதான் குவெஸ்டின். ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லிட்டு நம்ம சொன்ன கதையெல்லாம் சொல்கிறான். மொத்தம் மூணு இருக்கு, அது காஸ்ட் லீடர்ஷிப், டிஃபரன்சியேஷன், ஃபோக்கஸ், இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ அவன் டிஃபரன்சியேஷன் தான் போகிறான். ஏன் டிஃபரன்சியேஷன், கீவேர்ட் என்ன, இனோவேஷன், லாயல். நான் ஏற்கனவே தெளிவாக அண்டர்லைன் பண்ணிட்டேன்னா அதை அழகாக எடுத்து எழுதணும், அப்போ தான் தே வில் நோ தட் யூ நோ தி கான்செப்ட். எப்போ டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி படி போவ, only after careful study of buyers needs and preference, customer ketha maari dhaan nee pova. Appa successful differentiation strategy, cost jaasti pannalo customer loyalty varum. We don't bother about the price increase, yaar solluva, customer, because quality kudukuram, brand kudukuram. iPhone example na theliva class la sollirpen, iPhone example is the best thing. ama kaasa pathi kavale pada mattaanga, iPhone 15 pro vandhalum கூட்டம் நிற்கும், 16 வந்தாலும் நிற்கும், 16 ப்ரோ வந்தாலும் நிற்கும், ப்ரைஸ் ஜாஸ்தி தான், ஆனால் லாயல்ட்டியும் ஜாஸ்தி, கஸ்டமர் லாயல்ட்டியும் ஜாஸ்தி. அதுதான் தே வாண்டட் டு டெல், ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தி, என்கிரிப்ஷன்லேருந்து எல்லாமே ஜாஸ்தி. இதோட அட்வான்டேஜஸ் நம்ம ஏற்கனவே கனெக்ட் பண்ணும்போதே என்ன பண்ணணும், இதை ஃபைவ் ஃபோர்ஸஸோட கனெக்ட் பண்ணணும். அப்போ டிஃபரன்சியேஷன் ரைவல்ரியில் என்ன வரும், brand loyalty will act as a safeguard against the competitor, evvanalin thoda mudiyad differentiation varumbodhu, ena customer will be less sensitive to price increase, avan price appathi kavaliye padamatan, rivalry kittiye varamudiyad, ena price kammiyaachina mattum dhaan yosikkanum, price jaasthiya irukku ana I am happy about it appadina I will not bother about my rivals because less sensitive, customer will never bother about price increase. ஆர் வி கிளியர்? நீ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எக்ஸாம்பிள் எடுத்தனாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் கிளாஸ் எக்கானமி கிளாஸ்லேருந்து பிஸ்னஸ் கிளாஸ் ஏரோப்ளைன் போனாலும் சரி, என்ன பெருசாக டிஃபரன்ஸ் இருக்கும் போது, ஒரே நேரத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும், ஒரே டெஸ்டினேஷன் தான், ஒரே ஃப்ளைட்டு தான், பட் வேல்யூ அடிஷன்ஸ் ஆர் கிவன், ஸோ பீப்புள் டோன்ட் மைண்ட் சம்டைம்ஸ் வென் தே வாண்டட் டு கோ இன் அ பிஸ்னஸ் கிளாஸ். காசு இருந்தது அப்படின்னா தே வில் ஆல்வேஸ் ட்ராவல் இன் பிஸ்னஸ் கிளாஸ் ஒன்லி, தே வில் நெவர் கோ ஃபார் எக்கனாமிக்கல் கிளாஸ். இது மாதிரி வி கேன் டெல் வேரியஸ் எக்ஸாம்பிள். அடுத்தது பையர், they do not negotiate, buyer negotiate பண்ணாதானே பிரச்சனையே, buyer negotiate பண்ண மாட்டானே, iPhone நீ என்ன product கொடுத்தாலும் நான் வாங்க போறேன், so buyer ஓட advantage. அடுத்தது supplier, supplierக்கும் பிரச்சனை இல்ல, apple என்ன பண்ணுவான், premium price க்கு விப்பான், அப்ப they will never bother about it because customers are willing to pay extra to customer happy, அப்ப supplierம் price increase பண்ணுவான், அவ்வளவுதான், customer will never bother about paying more price. அடுத்தது entrance, இனோவேட்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் ஆஃபர், புதுசாக வர்றவங்க யாருமே இவ்வளோ அளவுக்கு குவாலிட்டி, இவ்வளோ அளவுக்கு ப்ரீமியம் பேண்ட் கொடுக்க மாட்டாங்க, அப்போது நியூ என்ட்ரன்ஸுக்கு இது டஃப், ஒரே ப்ராடக்டை புது ஃபீச்சர்லலாம் வந்து கொடுக்க முடியாது, ஐஃபோன் மாதிரி புதுசாக வர்ற ஒரு நியூ என்ட்ரன் கொடுக்க முடியாது, சப்ஸ்டிடியூட்ஸ் யாரும் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க, ஏன், ஐஃபோன் வாங்கினா ஐஃபோன் தான் வாங்குவோம், தே வில் நெவர் கோ ஃபார் எனி அதர் பிராண்ட் அண்ட் தட்ஸ் வாட் தே வாண்டட் டு சே ஹியர். ஸோ அப்போ நம்ம த்ரெட் ஆஃப் new entrance, threat from substitute bargaining power of customer, supplier and rivalry, you will have to connect with differentiation strategy and cover this. Are we clear? அடுத்த question, how do Mendelov matrix used to analyze and manage? நம்ம ஏற்கனவே நாலு கான்செப்ட் சொல்லியிருப்போம், அந்த டயக்ராம் மட்டும் போட்டுக்கோ. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கான், இந்த பர்டிகுலர் இல்ல மட்டும் ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கான். ஜென்ரலா நீ மெண்டலோ மேட்ரிக்ஸ் மட்டும் எழுதிடக்கூடாது, மேட்ரிக்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் எழுதணும், அந்த ஸ்டெப்ஸோட ஹெட்டிங் மட்டும் நான் உனக்கு சொல்றேன், ஓகே, திஸ் இஸ் வெரி க்ரூஷியல், ஏன்னா டைரக்டா ஸ்டெப்ஸ் யாருமே கேட்க மாட்டாங்க, இது யூனிக்கான க்வெஸ்டின், ஜென்ரலா மேட்ரிக்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க, ஆனா இந்த தடவை ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ பி வெரி கேர்ஃபுல், அதுல ஸ்டெப்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர் ஐடென்டிஃபை பண்ணாம யார் கொடுப்ப, கொடுக்கணும், ஸ்டேக் ஹோல்டர்னா யாரு, ஷேர் ஹோல்டர், கஸ்டமர், சப்ளையர், எல்லாரையும் சேர்த்து இண்டிவிஜுவலா இருக்கலாம், குரூப்பா இருக்கலாம், ஆர்கனைசேஷனா இருக்கலாம், ஐடென்டிஃபை தி ஸ்டேக் ஹோல்டர். அடுத்தது அவனுக்கு பவர் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நம்ம என்ன சொன்னோம், பவர் இருந்தா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருந்தா பவர் இருக்கா, சில பேருக்கு ரெண்டு பேருக்குமே இருக்காது, சில பேருக்கு ரெண்டுமே இருக்கும், பவரும் இருக்கும் இன்ட்ரெஸ்டும் இருக்கும், சில பேருக்கு
பவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பவர் இருக்காது. சில பேருக்கு ரெண்டுமே இருக்காது. நான் எக்ஸாம்பிள் தெளிவா, கேஎம்பி யாரு, ஷேர் ஹோல்டர்ஸ் யாரு, சிஇஓ யாரு, மீடியா ஹவுசஸ் யாருன்னு எக்ஸாம்பிள் தெளிவா சொல்லியிருப்பேன். யூ கோ அண்ட் கவர் தட், இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கவர் பண்ணாலும் போதும். மூணாவது, அடுத்தது கிரிட் கிரியேட் பண்ணு. கிரிட்னா இங்கதான் மேட்ரிக்ஸ் வரையணும். ஸோ மேட்ரிக்ஸுக்கு முன்னாடி, வரையறதுக்கு முன்னாடி டிரா மேட்ரிக்ஸ். அதுக்கு முன்னாடி முதல்ல ஐடென்டிஃபை தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அசஸ் தி பவர் அண்ட் இன்ட்ரெஸ்ட், தென் ஓன்லி யூ டூ. அவன் என்ன சொல்றான், கீ பிளேயர் யாரு, பவரும் இருக்கும் இன்ட்ரெஸ்டும் இருக்கும். ஹை பவர், ஹை இன்ட்ரெஸ்ட், கீ பிளேயர். ஹை பவர், லோ இன்ட்ரெஸ்ட், கீப் சாட்டிஸ்ஃபைடு. பவர் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்காது வேலை செய்யறதுக்கு. அடுத்தது லோ இன்ட்ரெஸ்ட், லோ பவர், ஹை இன்ட்ரெஸ்ட், கீப் இன்ஃபார்ம்டு. அடுத்தது ரெண்டுமே லோ அப்படின்னா லோ ப்ரையாரிட்டி. இதை டப்பா போட்டு இந்த மாதிரி வரையணும். நான் இதை விட பெட்டரா கிளாஸ்ல வரைஞ்சு காமிச்சிருப்பேன். ஏன்னா ஹை லோ, ஹை லோ குழப்பம். ஸோ யூ லெட் பி வெரி கேர்ஃபுல் ஆன் ஹை லோ, ஹை லோ அப்படின்னு எழுதி வரைஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த கான்செப்ட்ஸை மாத்தணும். ஓகே, ஆர் யூ கிளியர்? ஸோ யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். எதுக்கு ஹை வருது, எதுக்கு, இது ரெண்டுமே பார்த்தோன்னா ஹை ஹை வரும், இது ரெண்டுமே பார்த்தோன்னா லோ லோ வரும். இப்படி எழுதக்கூடாது. இப்படி வரைஞ்சனா உனக்கு குழப்பம். இது மாறி வரணும். கீ பிளேயர் வரணும், இது இங்க வரணும், இது இங்க வரணும். அப்பனாதான் ஹை ஹை ஒரு பக்கம், லோ லோ ஒரு பக்கம் இருக்கும். ஸோ எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். பட் ஐ வுட் ஹவ் ட்ரெயின்ட் யூ இன் அ ப்ராப்பர் வே டு ஸ்டடி திஸ், அண்ட் தென் யூ கேன் கவர் திஸ். நாலாவது, ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, கீ பிளேயருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, கீப் சாட்டிஸ்ஃபைடுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எக்ஸாம்பிள்ஸோட எழுதணும். ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ்ன்னு அப்போ. ஐ எம் நாட் சிட்டிங் இன் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் திஸ் மேட்ரிக்ஸ் பிகாஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. கீப் பிளேயராக இருந்தால் என்ன பண்ணும், கீப் சாட்டிஸ்ஃபைட் பவர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதை வச்சு யூ வில் பி ஏபிள் டு கவர் திஸ். தெர் இஸ் கோயிங் டு பி நத்திங். ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து மானிட்டர் அண்ட் அடாப்ட் தி ஹோல் ஸ்டேக் ஹோல்டர் மேட்ரிக்ஸ். அப்போ பவரையும் இன்ட்ரெஸ்டையும் மானிட்டர் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம், whether any changes to power and interest மாறுதா இல்ல அப்படியே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம மெண்டலோ மேட்ரிக்ஸ் யூஸ் பண்றோம். தட்ஸ் வாட் தே வாண்டட் டு டு. அப்பதான் உனக்கு தெரியும் லைக்லிஹுட். லைக்லிஹுட்னா என்ன, மே ஆர் மே நாட், நடக்குமா நடக்காதான் தெரியாது, சக்சஸ் வருமா வராதான்னு தெரியாது. ஆர் வி கிளியர்? திஸ் இஸ் தி க்ரூஷியல் கான்செப்ட் ஃபார் திஸ். ஸோ மெண்டலோ மேட்ரிக்ஸ் இவன் யூஸ்ட் ஹவுன்னு போட்டான். ஸோ இங்கே நீ ஸ்டெப்ஸ் எழுதிட்டு, அஞ்சு ஸ்டெப் எழுதிட்டு, அதில் ஒன்று வந்து மேட்ரிக்ஸுக்கு கிரிட்டு வரைஞ்சிருக்கு. இவ்வளோ பெருசாக தேவை இல்லை. ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் தே ஹவ் டோல்ட் இன் ஆர்டிபி, டோன்ட் கிவ் இட் அ சான்ஸ், டோன்ட் டேக் ரிஸ்க். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸஸ். மூணு சாப்டர் முடிச்சிட்டோம். ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸஸ், பீஸா கலேரியா வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பீஸா டெலிவரி, இதெல்லாம் கதை, எல்லாம் கதை சொல்லிட்டு, இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் த செயின் ஹஸ் சஃபர்ட் சிக்னிஃபிகண்ட் லாசஸ். லாஸ்ட் நாலு வருஷமா லாஸ். ஓகே, த செயின் விஷஸ் டு நோ வெதர் யூ கேன் கோ ஃபார் டேர்ன் அரவுண்ட். நான் ஏற்கனவே டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு பாகுபலி கதை சொல்லியிருப்பேன். ஓகே, யூ வில் பி ஏபிள் டு ரிமெம்பர் தட். எப்போ பாகுபலி வந்து உள்ளே இழுப்பாரு, டேர்ன் அரவுண்ட் வரும்போது தான் இழுப்பாங்க. அந்த கதை சொல்லும் போது நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கணும்னா முதல்ல டேஞ்சர் சிக்னல் தெரியணும். டேஞ்சர் சிக்னல்ஸை கண்டுபிடிச்சிட்டு டேஞ்சர் சிக்னல்ஸை வச்சு தான் அந்த அஞ்சு ஸ்டெப்பை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுதான் அந்த ஆக்ஷன் பிளான். ஆக்ஷன் பிளான் ஆர்டர் மாற்றுவியா, மாற்றக்கூடாது. காம்போனன்ஸ் நம்ம கொடுத்துருந்தாலும் இது ஸ்டெப்ஸ், மாற்றக்கூடாது. அதுதான் அவன் ஆன்சர்ல இங்க கொடுத்துருப்பான். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்போ வரும், டம்ப் ஓலா ஏன் இருக்கா. ஸோ யூ வில் ஆட்டோமேட்டிக்லி சே டிக்ளைனிங் மார்க்கெட் ஷேர், டிட்டோரியரேஷன் இன் பிசிக்கல். மார்க்கெட் ஷேர் கம்மி ஆகுது அப்போ டேர்ன் அரவுண்ட் பண்ணணும், பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி ஆகுது அப்போ டேர்ன் அரவுண்ட் பண்ணணும். யூ அன்காம்படிட்டிவ். ஸோ டி சொல்லியாச்சு, யூ அன்காம்படிட்டிவ். எம் மிஸ்மேனேஜ்மெண்ட் நடக்குது அப்போ டேர்ன் அரவுண்ட் பண்ணியணும். பர்சிஸ்டன்ட் நெகட்டிவ் கேஷ்ஃப்ளோ, கண்டினியூவஸாக நெகட்டிவ் கேஷ்ஃப்ளோ வரலாமா, வரக்கூடாது.
டம்ப் ஓலா ஓ ஓவர் ஸ்டாஃபிங் வந்துச்சு, லோ மொரேல் வந்துச்சு, அண்ட் ஆக்டிவ் ஹை டேர்ன் ஓவர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்ன்னு மாத்தனா டம்ப் ஓலா. இதுதான் டேஞ்சர் சிக்னல். இந்த டேஞ்சர் சிக்னலை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அஞ்சு ஸ்டேஜஸ் பண்ணணும். அதுக்கு உனக்கு ப்ராடக்ட் மிக்ஸ் தெரியணும். நம்ம ஏற்கனவே இதை சொல்லி கொடுத்துருப்போம். ப்ராடக்ட் மிக்ஸ்னா என்ன, 7 P's and 4 C's சொல்லுவாங்க. ஆனா இது உங்க கான்செப்ட்ஸ்ல இப்ப இல்ல, ஆனா மார்க்கெட்டிங் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ப்ராடக்ட், ப்ரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன், பீப்புள், பிசிக்கல் எவிடன்ஸ், ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் மிக்ஸை நம்ம பண்ணணும். இது நீ ப்ராடக்ட் மிக்ஸ்ன்னு எழுதினா போதும், 7 P's and 4 C's எழுத மாட்டோம். ஓகே, ஸோ டைரக்டா ஆக்ஷன் பிளான். முதல்ல என்ன பண்ணணும், கரண்ட் ப்ராப்ளமா கண்டுபிடிக்கணும், அப்புறம் சிச்சுவேஷன் அலைனைஸ் பண்ணி பிளான் பண்ணணும். ஸோ முதல்ல ப்ராப்ளம் என்ன, ப்ராப்ளமுக்கு தானே பிளானு, ப்ராப்ளமே கண்டுபிடிக்காம எப்படி பிளான் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பிளான் பண்ணணும். பண்ணிட்டியா, அடுத்தது எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது வெறும் பிளான், இது இம்ப்ளிமெண்டேஷன். எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான் இதெல்லாம் பண்ணி முடிச்சு இப்ப வரைக்கும் பிளானிங் முடிஞ்சு போச்சு, இப்ப நீ வேலை இறங்கி செய்யணும். இப்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவ. நீ ஏற்கனவே அக்கௌண்ட்ஸ்ல படிச்சிருப்ப, ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸ்டர்னல் ரீகன், இது இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப எப்படி பண்ணணும், எதெல்லாம் இர்ரிப்பேரபிள்லி டேமேஜ்டு, எதெல்லாம் திருப்பி பண்ண முடியாது, எதெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்துட்டு, பண்ண முடிஞ்சதுக்கு மட்டும் ரேபிட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் டு நார்மல். நார்மல் இஸ் கம்மிங் பேக் டு த ஒரிஜினல் சிச்சுவேஷன். நார்மல்லாம் என்ன ஆகும், டேஞ்சர் சிக்னல் வரக்கூடாது. வராம இருந்ததுன்னா ஓகே. அப்ப டேஞ்சர் சிக்னல் வராம இருக்கணும்னா என்ன அர்த்தம், ப்ராஃபிட்டபிலிட்டி வரணும், நெகட்டிவ் கேஷ் வரக்கூடாது, ஆர்ஓஐ டெவலப் ஆகணும், எக்கனாமிக் வேல்யூ ஆடட் இம்ப்ரூவ் ஆகணும், வேல்யூ அடிஷன் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகணும், நியூ ப்ராடக்ட்ஸ் புதுசா சேர்க்கிற மாதிரி இருக்கணும், கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கணும், அலையன்சஸ் நிறைய இருக்கணும், மார்க்கெட் ஷேர் இம்ப்ரூவ் ஆயிருக்கணும். இதெல்லாம் பாசிட்டிவ் சிக்னல். டேஞ்சர் சிக்னல் டம்போலாக்கு ஆப்போசிட் நடக்கணும். ஸோ நான் என்ன எழுதுறேன், டேஞ்சர் சிக்னல் டம்ப் ஓலாக்கு ஆப்போசிட் நடக்கணும், தென் ஒன்லி யூ ஆர் கம்மிங் டு ரிட்டர்ன் டு நார்மல் அப்படின்னு அர்த்தம். ஆர் வி கிளியர்? ஸோ டில் நவ். நெக்ஸ்ட், கான்சென்ட்ரிக் வெர்சஸ் காங்க்ளோமரேட். நான் இங்கேயே முடிச்சிடறேன். கான்சென்ட்ரிக்னா ரிலேட்டட், காங்க்ளோமரேட்னா அன்ரிலேட்டட். ஸோ இதுக்கு நம்ம process, technology, marketing ஓட பேஸ் மாறணும். இது கம்ப்ளீட்டா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. டிஸ்ஜாயிண்ட் பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸ்க்கும் இன்னொரு பிஸ்னஸ்க்கும் சம்பந்தமே இல்லை. டைவர்சிஃபைனா என்ன, ப்ராடக்ட்டும் மார்க்கெட்டும் மாறுது. அப்படி மாறும்போது வெறும் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபுல்லா மாறணும்னு அவசியம் இல்லை, சின்னதா மாறினா கூட ஓகே. அதுக்கு பேர் தான் டைவர்சிஃபிகேஷன். கான்சென்ட்ரிக்னா ரிலேட்டடா அது சம்பந்தப்பட்ட மாதிரியே டைவர்சிஃபை ஆகுது, காங்க்ளோமரேட்னா கம்ப்ளீட்டா அன்ரிலேட்டடா டைவர்சிஃபை ஆகுது. அதுதான் அதோட கீவேர்ட் கான்செப்ட், இங்க வேற ஒன்றும் இருக்காது. அவனே சொல்லியிருப்பான், இங்க பேர் ரிலேட்டட், அன்ரிலேட்டட், நியூ டெக்னாலஜி. பிடிஎம் சொன்னா ப்ராசஸ் டெக்னாலஜி மார்க்கெட்டிங் போட்டனாங்க, இங்கே போட்டனா பிடிஎம் ப்ராசஸ் டெக்னாலஜி மார்க்கெட்டிங் போட்டனா, அவ்வளவுதான். இது டிஸ்ஜாயிண்டட் பிஸ்னஸ் போட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ புதுசு புதுசா ஏதாவது காமன் ஏரியாஸ் இருந்ததுன்னா புதுசான ஆப்பர்ச்சுனிட்டி வரும், இங்க புதுசா வராது, அவ்வளவுதான், இங்க வரும் இங்க வராது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அதோட கான்செப்ட். ஓகே, அடுத்தது லாஸ்ட் சாப்டர் கதையெல்லாம் சொல்லிட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான், டிஸ்கஸ் எனி 4 ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் ரிக்வயர்ட். என்ன ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லல, அப்ப உள்ள போய் பார்க்கலாம். அனௌன்ஸ்ட் ஏ மேஜர் ரீஸ்ட்ரக்சரிங் 4 செப்பரேட் யூனிட்ஸ். அவன் என்ன சொல்றான், யூனிட் செப்பரேட் யூனிட் நடக்குது, ஒன்னொன்னுத்துக்கும் செப்பரேட் பிசினஸ் நடக்குது. இதுதான் கீவேர்ட் வந்துச்சா, செப்பரேட் யூனிட் நடக்குது, செப்பரேட் பிசினஸ் நடக்குது. அப்ப எஸ்யூவும் எஸ்பியும் சேர்த்தா என்ன, எஸ்பியூ, ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட்டை பத்தி தான் கேட்கறான். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், மேட்ரிக்ஸ் எஸ்பியூ நிறைய தடவை கேட்டிருக்கான், இந்த தடவையும் கேட்பான், கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, கேட்டிருக்கான், எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ டைரக்டா அவன் 4 ஆட்ரிபியூட்டை மட்டும் கேட்கறான். எவ்வளோ ஆட்ரிபியூட் இருக்கு, 12 ஆட்ரிபியூட் இருக்கு. அந்த 12 அவன் இங்க கொடுத்துருப்பான். ஓகே, எல்லாம் கொடுத்துருக்கான், நீயா போய் அதுல ஒரு 4 எழுதணும்.
எஸ்பியூன்னு முதல்ல சொல்லிட்டு தென் யூ வில் ஸ்டார்ட் ரைட்டிங் அபவுட் ஆல் தி என்விரான்மெண்டல் ஃபேக்ட்ஸ். என்னென்னலாம் பண்ணணும், நான் நேராக கலர் பண்ணுறேன், மல்டி பிஸ்னஸ் பண்ணணும், அப்போ தான் அது எஸ்பியூடுது. பிளானிங் உண்டா? கண்டிப்பாக உண்டு. குரூப்பிங் ஆஃப் பிஸ்னஸ் உண்டா? உண்டு. ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், வேற வேற ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரையாரிட்டி உண்டா? உண்டு. வேற வேற காம்படிட்டர் உண்டா? உண்டு. அப்பனா என்ன அர்த்தம், ஒரு ஒரு யூனிட்டுக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ், ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்ப காம்படிட்டர் மாறும், ட்ரீட்மெண்ட் மாறும், ப்ரையாரிட்டி மாறும், குரூப்பிங் ஆஃப் பிஸ்னஸ் மாறும், பிஸ்னஸ் கார்பரேஷன் மாறும், ஸ்ட்ராட்டஜி மாறும். ஆனா சிஇஓ எல்லாத்துக்கும் சேர்த்து ரெஸ்பான்சிபிலிட்டி. சிஇஓனா யாரு? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஒன்னு ஒன்றுத்துக்கும் ப்ராடக்ட் அண்ட் பிஸ்னஸ் மாறும். அன்ரிலேட்டடாக இருந்ததுன்னா வேற எஸ்பியூ போடு. குரூப்பிங் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் ரிமூவ் தி வேக்னஸ் அண்ட் கன்ஃபியூஷன். அதாவது ஒரே ஹெச்ஆர் டீம் ரெண்டு பேருக்கு இருக்கான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீ குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த குழப்பமும் அதில் வரக்கூடாது. இதெல்லாம் நான் தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருப்பேன். மிஷன் மாறும், அப்ஜெக்டிவ் மாறும், எல்லாம் மாறும். எஸ்பியூ அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட். ஒரு ஒரு யூனிட்டுக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் மாறும், ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாறும். இதுதான் அதோட கீவேர்ட் கான்செப்ட். ஓகே, லாஸ்ட், வை ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர் ஆர் எசென்சியல். எஸ்பிஎம் முக்கியம். கடைசி சாப்டர், கடைசி கான்செப்ட், மூணு குவெஸ்டின் குழப்பம், அதுல ஒரு குவெஸ்டின் கொடுத்துருக்கான். எசென்சியல் என்னன்னு கேட்டிருக்கோம். நம்ம இதுக்கு என்ன ஞாபகம் வச்சிருப்போம், கிரே அப்படின்னு நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சிருக்கோம். கிரேனா என்ன? ஜி கோல் அலைன்மெண்ட் மாறும். அதுபடி கரெக்டா ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர் டாப் லெவல்ல இருந்து பண்ணணும். ரிசோர்ஸ் அலோகேஷன் பண்ணணுமா? பண்ணணும். அப்பதான் ப்ராப்பரா நடக்கும். ரிசோர்ஸ் அலோகேஷன் பண்ணணும், அப்பதான் உன்னால எந்த கோலுக்கு எப்போன்னு உனக்கு தெரியும். அடுத்தது எக்ஸ்டர்னல் அக்கௌண்டபிலிட்டி. எக்ஸ்டர்னல் அக்கௌண்டபிலிட்டினா என்ன? ஸ்டேக் ஹோல்டரை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸ்டேக் ஹோல்டர்னா யாரு? ஷேர் ஹோல்டராக இருக்கலாம், கஸ்டமராக இருக்கலாம், சப்ளையராக இருக்கலாம், எம்ப்ளாயியாக இருக்கலாம், ரெகுலேட்டரி பாடியாக இருக்கலாம், எல்லாரும். அடுத்தது இயர் ஆன் இயர் கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட். வருஷா வருஷம் மாறும். இயர் ஆன் இயர் கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் விச் இஸ் கோயிங் டு பி கால்ட் கிரே. ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் எசென்சியல். இது ஆர்டர் மாற்றலாம், பிரச்சனை இல்லை, பிகாஸ் திஸ் இஸ் நாட் தி ஸ்டெப். ஆர் வி கிளியர்? திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி தேர் கண்டினியூவஸ்லி ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் this. So we have completed the RTP. So for a quick understanding, so this is Bharat signing off with the mobile number which you wanted. If at all you wanted to cover up my classes, or if you wanted anything relating to it, you can directly WhatsApp me. This is going to be my number. If you WhatsApp me, I'll give you the details relating to videos. Video classes thaniya panirpom, one liners thaniya panirpom, concepts thaniya panirpom, and apart from that we also do the mentoring, so that when you get the videos you will be able to get that also, and we also do expected questions. So for everything we have a cost attached. So if you are writing your January 25 or May 25 or September 25 or anything further, you can come back to me on this particular number. It is not going to change. Irrespective of wherever academy I take, it is all going to be there for you. Okay? So I have not disclosed anything or any related academies accordingly. You can directly go and watch this, and through each academy, you will be able to come back to me. I'll be able to happily help you. Okay? Thank you. Have a great day. All the best for your exams, guys. Thank you.